ஹாய் கைஸ், வெல்கம் டு விகே கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாவக்காய் பொரியல். இந்த பாவக்காய் வந்து ரொம்ப கசப்பாக இருக்கிறதுனால நிறையா பேருக்கு பிடிக்காது. அதனால இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி பாவக்காய் பொரியல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக எப்படி பாவக்காய் பொரியல் செய்கிறது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு வந்து பாவக்காயை வந்து நாங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன நறுக்கி வச்சுருக்கோம், ரொம்ப நைஸாக நறுக்கி வச்சுருக்கோம். அதோட ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு மூணு நாலு உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி கியூப்ஸ் கியூப்ஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கு வந்து ஸ்டீம் ஒரு தடவை பாயில் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம எடுத்துக்கிட்ட உருளைக்கிழங்கு வந்து நாங்கள் இந்த மாதிரி பாயில் பண்ண வச்சுருக்கோம். இது வந்து ஒரு 10 minutes கிட்டே நல்லா பாயில் ஆகணும். இது லைட்டாக அந்த ப்ரெஸ் பண்ணால் அமுங்கணும், அந்த ஸ்டேஜுக்கு பாயில் ஆனால் போதும், ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. இப்போ 10 minutes கழிச்சு பார்ப்போம். இப்போ ஒரு பேன்ல ஒரு 2 teaspoon போல எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் காஞ்சோம்னா அதில் நம்ம நாங்கள் நறுக்கி வச்சிருந்த பாவக்காய் வந்து இதில் போட்டுடுறோம். பாவக்காய் வந்து நல்லா சுருள வதங்கணும். உருளைக்கிழங்கு பாயில் பண்ணது நல்லா பாயில் ஆயிடுச்சு. இது வந்து நாங்கள் இப்போ அமைக்கி காட்டுறோம். இப்போ இப்படி லைட்டாக இப்படி பண்ணாலே அது உடையுது. இந்த ஸ்டேஜுக்கு வந்து பாயில் ஆனால் போதும், நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி தண்ணி வடிய வடிச்சுட்டு இப்படி வச்சுருங்க. பாவக்காய் நல்லா வதங்கட்டும், அதுக்கப்புறம் இதை வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாவக்காய்க்கு வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல உப்பு போட்டுக்கோங்க. நாங்கள் வந்து எங்களுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம். அதே மாதிரி பாவக்காய்க்கு உள்ள அளவுக்கு மட்டும் இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். உருளைக்கிழங்கு வந்து நம்ம அப்புறம் போட்டுக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கணும் பாவக்காய். இப்போ பாவக்காய் வந்து நல்லா சுருள வதங்கிடுச்சு. இது இப்போ வந்து வேற பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே பேன்ல ஒரு 2 teaspoon போல எண்ணெய் ஊத்திக்கிறோம். அதில் நம்ம தண்ணி வடிகட்டி வச்சிருக்க அந்த உருளைக்கிழங்க உள்ள ஆட் பண்ணிக்கிறோம். உருளைக்கிழங்கு கொஞ்ச நேரம் தனியா வதங்கட்டும். இதுல உருளைக்கிழங்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் இப்ப போட்டுக்கிறோம். பாவக்காய்க்கு ஏற்கனவே அதுல போட்டாச்சு. இதுல உருளைக்கிழங்கு அளவுக்கு மட்டும் இதுல உப்பு போட்டுக்கிறோம். அதே மாதிரி இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் இதுல மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். போட்டு உருளைக்கிழங்கு வந்து நல்ல ஒரு 5 minutes கிட்ட அது தனியா ரோஸ்ட் ஆகட்டும். ரொம்ப ரோஸ்ட் ஆகணும் இல்லை, லைட்டா வதங்கினா போதும். இப்ப இது உருளைக்கிழங்கு நல்லா ஒரு 5 நிமிஷம் ரோஸ்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து இந்த பாவக்காயையும் உருளைக்கிழங்கோட சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டா நம்மளோட பாவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். இப்போ இந்த பாவக்காயையும் வந்து இந்த உருளைக்கிழங்கோட ஆட் பண்ணியாச்சு. இது வந்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட இருக்கட்டும். நம்மளோட பாவக்காய் உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாவக்காய் வந்து ரொம்ப 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 ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. இதை வந்து நம்ம டயட்டில் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். ஆனால் சும்மா செஞ்சு கொடுத்து நம்ம குழந்தைங்களுக்குலாம் பிடிக்காது. அதனால இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணலாம். இப்போ நம்மளோட பாவக்காய் பொரியல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2 நிமிஷத்தில் வந்து நம்ம நிறுத்திடலாம். நல்லா ஃபைனல் ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ நம்மளோட பாவக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாவக்காய் வந்து இந்த கசப்புத்தன்மையுடையது, நமக்கு ரொம்ப ஹெல்த்தானது. அதை நம்மளோட டயட்டில் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். ஆனால் நம்ம சும்மா செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கு பாவக்காய் பிடிக்கவே பிடிக்காது. கசப்பாக இருக்குன்னு நிறையா பெரியவங்களும் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம உருளைக்கிழங்கு இதோட செஞ்சு கொடுத்தா உருளைக்கிழங்கு வந்து குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. ஸோ அதோட இது செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாவக்காயோட ஹெல்த்தும் நமக்கு சேரும். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் உருளைக்கிழங்கு இருக்கிறதுனால. இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிஷ்ஷை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த ரெசிபி ஷேர் பண்ணுங்கள், அண்ட் விகே கிரியேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.